அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம துறைகளும் படிப்புகள்லேருந்து முக்கியமான உற்பத்தார் என்னங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, காடு வளர்ப்பு பற்றி படிப்பு எது? காடு வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? இதற்கான சிலர் ஆப்ஷன் ஏ, சில்வி கல்ச்சர். இரண்டாவது வினா, மரம் வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? மரம் வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? இதற்கான சிலர் ஆப்ஷன் பி, ஆர்போரி கல்ச்சர். மூன்றாவது வினா, தோட்டக்கலை பற்றிய படிப்பு எது? தோட்டக்கலை பற்றிய படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஹார்டிகல்ச்சர். நான்காவது வினா, காய்கறி சாகுபடி பற்றிய படிப்பு எது? காய்கறி சாகுபடி பற்றி படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ஒலரி கல்ச்சர். ஐந்தாவது வினா, தேனி வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? தேனி வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, எபிகல்ச்சர். ஆறாவது வினா, பட்டுப்புழு வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? பட்டுப்புழு வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, செரிகல்ச்சர். ஏழாவது வினா, பூச்செடி வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? பூச்செடி வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ஃப்ளோரிகல்ச்சர். எட்டாவது வினா, மீன்கள் வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? மீன்கள் வளர்ப்பு பற்றிய படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பிசிகல்ச்சர். ஒன்பதாவது வினா, நீர் வளர் உயிரினங்கள் பற்றிய படிப்பு எது? நீர் வளர் உயிரினங்கள் பற்றிய படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஆக்வா கல்ச்சர். பத்தாவது வினா, கல்வெட்டு பற்றிய படிப்பு எது? கல்வெட்டு பற்றிய படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஐ எபிகிராஃபி. பதினோராவது வினா, விரல் ரேகைகள் பற்றிய படிப்பு எது? விரல் ரேகைகள் பற்றிய படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, டெக்டைலோகிராஃபி. பன்னெண்டாவது வினா, அகராதி எழுதும் கலை எது? அகராதி எழுதும் கலை. சரியான ஆப்ஷன் பி, லெக்சிகோகிராஃபி. பதிமூணாவது வினா, வரைபடம் தயாரிப்பது பற்றிய படிப்பு. வரைபடம் தயாரிப்பது பற்றிய படிப்பு. இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கார்டோகிராஃபி. பதினாலாவது வினா, சங்கேத மொழி பற்றிய படிப்பு. சங்கீத மொழி பற்றிய படிப்பு. இதற்கான சரியான ஆப்ஷன் டி, கிரிப்டோகிராஃபி. பஞ்சாயத்து வினா, ஆண்களை பற்றிய மருத்துவ படிப்பு எது? ஆண்களை பற்றிய மருத்துவ படிப்பு எது?
இதற்காக சில இடத்துலேயே ஆண்ட்ராலஜி. பதினாறாவது நாள், பெண்களை பற்றிய மருத்துவ படிப்பு எது? பெண்களை பற்றிய மருத்துவ படிப்பு எது? இதற்காக சில இடத்தின் பி கைனகாலஜி. பதினேழாவது நாள், குழந்தை மருத்துவம் பற்றிய படிப்பு எது? குழந்தை மருத்துவம் பற்றிய படிப்பு எது? இதற்காக சில இடத்தின் பி பீடியாடிரிக்ஸ். பன்னெண்டாவது நாள், முதியோர் நலன் பற்றிய படிப்பு. முதியோர் நலன் பற்றிய படிப்பு. இதற்காக சரியான சி ஜூரியாட்ரிக்ஸ். பத்தொன்பது வினா, மகப்பேறு பற்றிய மருத்துவ படிப்பு எது? மகப்பேறு பற்றிய மருத்துவ படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆப்ஸ்ட்ரிக்ஸ். இருபது வினா, தோல் பற்றிய மருத்துவ படிப்பு. தோல் பற்றிய மருத்துவ படிப்பு. இதற்கான சரியான ஆப்ஷன் டி டெர்மட்டாலஜி. இருபத்தொறாவது வினா, உளவியல் பற்றிய மருத்துவ படிப்பு. உளவியல் பற்றிய மருத்துவ படிப்பு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி சைக்கியாட்ரிக்ஸ். இருபத்தி ரெண்டாவது வினா, கண்கள் பற்றிய மருத்துவ படிப்பு எது? கண்கள் பற்றிய மருத்துவ படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆப்தமாலஜி. இருபத்தி மூணாவது வினா, சிறுநீரகம் பற்றிய மருத்துவ படிப்பு. சிறுநீரகம் பற்றிய மருத்துவ படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ நெப்ராலஜி. இருபத்தி நாலாவது வினா, நரம்புகள் பற்றிய மருத்துவ படிப்பு எது? நரம்புகள் பற்றிய மருத்துவ படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி நியூராலஜி. இருபத்தஞ்சாவது வினா, புற்றுநோய் பற்றிய மருத்துவ படிப்பு எது? புற்றுநோய் பற்றிய மருத்துவ படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஆன்காலஜி. இருபத்தி ஆறாவது வினா, ரத்தம் பற்றிய மருத்துவ படிப்பு. ரத்தம் பற்றிய மருத்துவ படிப்பு. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஹிமட்டாலஜி. இருபத்தி ஏழாவது வினா, உடற் செயல்பாடுகள் பற்றிய மருத்துவ படிப்பு. உடற் செயல்பாடுகள் பற்றிய மருத்துவ படிப்பு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஃபிசியாலஜி. இருபத்தெட்டாவது வினா, மூளை மண்டையோடு பற்றிய மருத்துவ படிப்பு. மூளை மண்டையோடு பற்றிய மருத்துவ படிப்பு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி பிரினாலஜி. இருபத்தொன்பது வினா, பற்கள் பற்றிய மருத்துவ படிப்பு எது? பற்கள் பற்றிய மருத்துவ படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி டெண்டாலஜி. முப்பது வினா, வைரஸ்களை பற்றிய அறிவியல் படிப்பு. வைரஸ்களை பற்றிய அறிவியல் படிப்பு.
இதற்கான சைட் ஆஃபெக்ட்ஸ் வைரலஜி. முப்பத்தொறாவதுனா நுண்ணுயிர்களை பற்றி படிப்பு எது? நுண்ணுயிர்களை பற்றி படிப்பு எது? இதற்கான சைட் ஆஃபெக்ட்ஸ் மைக்ரோபயாலஜி. முப்பத்தி ரெண்டாவதுனா பாசிகளை குறித்த அறிவியல் படிப்பு. பாசிகளை குறித்த அறிவியல் படிப்பு. முப்பத்தி மூணாவதுனா பூஞ்சைகளை குறித்த அறிவியல் படிப்பு. பூஞ்சைகளை குறித்த அறிவியல் படிப்பு. இதற்கான சரியான ஆப்ஷன் சி மைக்காலஜி. முப்பத்தி நாலாவதுனா திசுக்களிலிருந்து செடி வளர்தல். திசுக்களிலிருந்து செடி வளர்தல். இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ டிஷ்யூ கல்ச்சர். முப்பத்தஞ்சாவதுனா பழங்களை பற்றிய படிப்பு. பழங்களை பற்றிய படிப்பு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி போமாலஜி. முப்பத்தாறாவதுனா பாரம்பரிய பண்புகளை பற்றிய படிப்பு எது? பாரம்பரிய பண்புகளை பற்றிய படிப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மரபியல். நண்பர்களே, நீ நம்ம துறைகளும் படிப்புகளும் அப்படிங்கிற டாப்பிக்கிலிருந்து ஒரு முக்கியமான புத்தக இணைகள் பார்த்தோம். நீ எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.